ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும், இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. பொதுவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அமாவாசை இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை யதார்த்தமாக பண்ண மாட்டேன். ஆனால் அம்பாளுடைய சக்தி இன்னைக்கு பல ஸ்வரூபலாங்க வியாபித்து இருப்பாள். யாரெல்லாம் வேண்டாலோ அவளுக்கெல்லாம் மன மகிழ்ச்சியோட அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். நம்ம ஒரு காரியத்தில் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. வீட்டில் கேட்குறவா யாரெல்லாம் நம்மக்கிட்ட உதவி கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். அதே போல் அம்பாள் இன்னைக்கு மன மகிழ்ச்சியோடு இருப்பாள், எல்லாத்துக்கும் நல்ல காரியங்கள் பண்ணுவாள். தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் விளக்கேற்றுற நேரத்தில் குறிப்பாக இன்னைக்கு பார்த்துட்டோன்னா 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு உள்ள உட்கார்ந்து சுவாமியை நல்ல நமஸ்கரணம் பண்ணி கலசங்களை வைத்து ஜலத்தை விட்டு அதற்குள்ளே பச்சைக்கல் பொருத்தை போட்டு எலுமிச்சம்பழத்தை போட்டு மாவிளையை வச்சு மேலே மஞ்சள் தேங்காய் வைக்கணும். வீட்டில் முகம் அம்பாளுடைய முகம் இருந்தால் அம்பாளுடைய முகம் வைக்கணும். அதே சமயத்தில் பழ வர்க்கங்களும் இனிப்பு பண்டங்களும் நிறைய எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைத்து அம்பாளுக்கு நைவேத்தியம். நான் எனக்கு ஒரு பெரிய கொடுப்பனை பாருங்க, ஒவ்வொரு வருஷம் தீபாவளி அன்னைக்கு நான் வந்து அந்த 10 நாளைக்குள்ளே யதார்த்தமாக காசி போகிற வழக்கம் அந்த இடத்துல அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணுவேன். அன்னபூர்ணியை சுற்றிலும் பார்த்துட்டேன்னா இனிப்பு பண்டங்கள் ஸ்வீட் வச்சுருப்பான், ஒரு எறும்பு கூட வராது. அவ்வளவு சக்தி அந்த ஆலயத்தில். அன்னபூர்ணி சிதாபூர்ணி சங்கர பிராணவல்லவே ஞானபைராகிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேவியும் நம்ம பார்வதின்னு ஒவ்வொரு பக்தரும் ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடும் பொழுது அது தேவிகளுக்கே ரொம்ப பிடிக்குமா, உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை கொடுப்பானா. அது மாதிரி முதல்ல பிள்ளையார் பூஜை 5 தடவை தலையில் கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா 3 தடவை தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருடைய நாமத்தை சொல்லிக்கிறது சுமகஷ்ட ஏகதந்தஸ்ட கபிலோ கஜகர்ண லம்போதரஸ்ட விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷம் பாலச்சந்திர கஜான வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜகன்னு பிள்ளையாரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்வதி பரமேஸ்வரர் லக்ஷ்மி நாராயணர் குருவையும் அந்த கலசத்தில் நன்னா வேண்டிண்டு அதுக்கப்புறம் வெத்தலை எடுத்து வச்சு அந்த வெத்தலையுடைய நுனி வடக்கு அல்லது கிழக்க பார்த்துருந்து குங்குமத்தை எடுத்து வச்சுக்கணும். குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு தினம் நம்ம எப்படி பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி ஓம் மகாலட்சுமி நமக அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஓம் குபேரலக்ஷ்மி நமக அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியுடைய அஷ்டகம் மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் போன்ற ஜபத்தை பண்ணி அம்பாளுக்கு அந்த வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பழவர்க்கங்களும் மற்ற தேங்காயெல்லாம் உடச்சி நைவேத்தியம் பண்ணி அழகாக ஆராய்ச்சி எடுத்து சுமங்கலிகள் 4 பேர் உட்காந்து பாட்டு பாடி வீட்டில் சொந்த பந்தங்கள் வந்திருந்தாருன்னா அவளுக்கு குங்குமம் கொடுத்து அவளுக்கு வளையல் கொடுத்து சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவா அந்த பொருட்கள்லாம் கொடுத்து அவட்ட நமஸ்கரணம் வாங்கணும். காசுனால அர்ச்சனை பண்ணுவோம். சில பேர் வெள்ளியில் தாமரை காசு வச்சுருப்பா தங்கத்தில் வச்சுருப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் 1 ரூபா காசு எடுத்து இந்த காசுனால அர்ச்சனை பண்ணுறது. காசு எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அது சந்தன குங்குமம் வச்சு நம்முடைய லாக்கரில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தீபாவளியை காமிக்கணும். அப்படி காண்பித்து வர ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்குது. அது ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை அவ்வளோ விசேஷம். அடுத்தது அந்த பட்டாசெல்லாம் வெடிக்கிறது. கேரளாவில் இன்றைக்கும் திருஷ்டிகள் போகிறதுக்கு கதனை வெடின்னு சொல்லுவாள். இந்த கதனை வெடி வெடித்தோம்னா நம்ம திருஷ்டிகள்லாம் போயிடும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நம்ம திருஷ்டிகள் போய் நன்மைகள் பெறுக. மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு இன்றைய தினத்தில் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்கிறதுக்குண்டான அற்புதமான ஒரு வழிமுறையான மகாலட்சுமி விரதம் மகாலட்சுமி பூஜையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகளோடு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷையர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.